ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இப்போ கெழுவத்தூர் வந்துட்டோம். கெழுவத்தூரில் வந்து எங்களோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஆனந்திக்காக்கும் உடம்புடையலை வயிற்று வலி, அப்புறம் கடாக்காக்கும் காய்ச்சல், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. இப்போ நைட் நான் தான் இட்லி செஞ்சு இட்லி ஊற்றிட்டு அப்புறம் சட்னி செய்ய போகிறேன். மாமி வந்து உள்ளார பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. கொஞ்சம் எல்லோரும் வெளில போயிட்டு வந்தோம், அதனால் இப்போ தான் வந்து ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாப்பா வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கு. பாப்பா பழகுது, கண்ணால பார்த்து பழகுது. அப்படி சொன்னாங்க. இங்க காட்டுவாப்பா கடாவில்ல சைடுல சிங்கப்பூர் மாதிரி கூட அந்த பொண்ணு வந்துருக்கு. ஹிந்தி பேப்பரா? என்னடா அப்படி இருக்கு பேப்பரு? பாப்பா லீவு தானே? பாப்பா லீவு தானே? இன்னைக்கு லாங் ஜீஸ் நோட்டெல்லாம் உண்டா உனக்கு? திருப்பூர்ல ஒன்னா படிச்சியா? இங்க வந்து 5 வருஷம் ஆகுது. நான் அந்த மார்ச்சின்லாம் போட மாட்டேன் பாப்பா, நோட்டாடி மறைக்கிறது தான். அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அது கொஞ்சமா இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்திக்கிறது. இந்த பாட்டோட டிசைனும் மாறாம இருக்கு. ஒரு அப்படியே
தண்ணி கொஞ்சம் இல்லையா? பாப்பா சித்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏன் பாப்பா? நீ என்ன ஜாலியாக கேம் விளாண்டுட்டு இருக்கிற, ஹெல்ப் பண்ணாம சித்திக்கு. இட்லி முழுசா வருமா? சட்னி அரைச்சாச்சா? வேணாண்ணா உங்களுக்கு எதிர்பார்க்க அம்மாலாம் அடுப்பு எரிச்சு அம்மாலாம் அடுப்பு எரிச்சு இன்னைக்கு தான் நல்லா எரியுது. உகஞ்சிக்கிட்டே இருக்கலாம் பாப்பா. ஆனா உண்மையா பேசுவா? ஏன் பாப்பா போட்டு அப்படியே மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 இருக்குல்ல அது, அப்புறம் வந்து மாமா நீ வந்துட்டு ஒரு நாள் சுத்தமாக வேண்டியிருந்தாங்க என்ன தெரியுமா, இந்த கருப்பு கலர் டப்பாவில் நாட்டுக்கோழி கிரேவி அப்படியே அது கொஞ்சம், கத்திரிக்காய் ரைத்தா கொஞ்சம் அப்படியே அள்ளி அப்படியே. நீங்களும் வரக்கூடாது. அங்க ஒரு உள்ள ஒரு வீடு இருக்கா? ஒரு தட்டுதான் இருக்கு. நல்ல தண்ணி கொதிக்குதா? கஷ்டம் இருக்கு.
பாப்பாவுக்கு தலை சுலுக்கிய போகுது பாப்பா, தலை சுலுக்கிய போகுது. தீபாவளி நிறைய முடிச்சு போடு, அப்போ தான் ஆறாமல் இருக்கும். ஆ, ஒரு இருக்கு. ஆ, நான் வந்து அப்பையிலேருந்து வந்து சமைச்சேன்னா சமையலெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து அடுப்பை வந்து வெறுசாக வெறும் அடுப்பாக போட மாட்டேன். கூரை வீடு இருக்கையில் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கூரை வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வெந்நீர் போடுவேன் அடுப்பில். அதே மாதிரி அமலா, ஆனந்தி, கலா எல்லாருமே நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செய்கிறாங்க. நான் சொல்லாமே அவங்களே வந்து வாங்கி இந்த மாதிரி வெந்நீர் போட்டாங்க அடுப்பில் அந்த மாதிரி நம்மளும் போட்டுருவோம்னு நான் சொல்லாமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அமலாவும், அமலா வந்து ஊரில் வந்தால் வீட்டில் தான் இருக்குது, அது வந்தாலும் இந்த மாதிரி தான் செய்யும் என்னை கேட்காமையே. அதே மாதிரி ஆனந்தியும் கலா எல்லாருமே செய்வாங்க. அந்த மாதிரி நான் வந்து அப்பையிலேருந்து அந்த மாதிரி செய்வேன், வெந்நீர் ஊற்றி போடுவேன் அடுப்பில். ஓகே, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நைட்டு இட்லி அப்புறம் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எப்பொழுதுமே சாப்பாடு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து நேரமாக தான் சாப்பிடுவாங்க, மணி எடுத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பாடு அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து அப்புறம் சாப்பிடுவோம் பிள்ளைங்க நாங்கள்லாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இட்லிக்கு போட்டோம், இட்லி எடுத்தாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்துறேன். காரம் சட்னி தேங்காய் சட்னி வச்சு இட்லி எடுத்துருக்காங்க. இன்னைக்கு சாப்பிட போகிறோம், சாப்பிடுவோம்.